மெர்சல் பட பாணியில் 108 ஆம்புலன்ஸ் சேவையை சில தனியார் மருத்துவமனைகள் தவறாக பயன்படுத்தி நோயாளிகளை தங்களது மருத்துவமனைகளில் அனுமதித்தது அம்பலமாகியிருக்கிறது. கள ஆய்வில் வெளியான பகீர் பின்னணி என்ன? நடிகர் விஜய் நடித்த மெர்சல் திரைப்படத்தில் காட்டப்பட்ட இந்த காட்சி கற்பனை அல்ல, நிஜம் என்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் புலனாய்வு. உயிர்காக்க உதவும் இந்த 108 அவசர கால ஊர்திகளை தனியார் மருத்துவமனைகள் தங்களது சொந்த வாகனங்களைப் போல பயன்படுத்துகின்றனர். கார்ப்பரேட் மருத்துவமனையின் உயரதிகாரி ஒருவர் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களிடம் நோயாளிகளை தங்களது மருத்துவமனையில் கொண்டு வந்து விடுவதற்கு பேரம் பேசும் ஆடியோ நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு கிடைத்தது. அதன் உண்மையை கண்டறிய நமது செய்தியாளர் குழு முயன்ற போது பல திடுக்கிடும் உண்மைகள் தெரிய வந்தன. சென்னையை அடுத்துள்ள பெரும்பாக்கத்தில் அமைந்திருக்கும் குளோபல் மருத்துவமனையின் மார்க்கெட்டிங் அசிஸ்டன்ட் மேனேஜர் மகேந்திரன் தாம்பரம் பகுதியின் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் ரமேஷிடம் பேசும் ஆடியோவில் நோயாளிகளை தங்களது மருத்துவமனைக்கு கொண்டு வருமாறு வலியுறுத்துகிறார். அதன் மூலம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் என்றும் கூறுகிறார். பேஷண்டே வந்து குளோபல் போங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து ஒன்னா ரேட்ல வந்து இறக்கி விட்டு அவங்களுக்கு பேமெண்ட் வாங்குறாங்களே, தெரியாது உங்களுக்கு? தெரியாது சார். இது சஞ்சய் கூட வந்து வாங்குறாரு. சஞ்சய் வில்லியம்ஸ் ரெண்டு பேருங்களா சார்? ஆமா, வில்லியம் தான் வாங்கி அவர் சஞ்சய் கொடுக்குறாரு. ஓ அப்படிங்களா சார். நமக்கு அது டீல் தெரியாது நம்மளுக்கு, அதான் சார் கேட்டேன். அப்படியா, தெரியாது அவங்களுக்கு? எவ்வளவு நாள போய்கிட்டு இருக்கு? மாசத்துக்கு எப்படி ஒரு 1,00,000 சாலையில அவங்க சம்பாதிச்சிருவாங்க சார் நம்ம இதுல? அப்படிங்களா, தெரியாது அவங்களுக்கு? இறக்கி விட்டு எல்லாமே, அதனாலதான் நான் கேக்குறது உங்களுக்கு. தாம்பரம் பகுதி 108 ஆம்புலன்ஸ் பொறுப்பாளர் சஞ்சய், அதே பகுதியில் நர்ஸாக செயல்படும் வில்லியம் ஆகியோர் மாதம் 1,00,000 ரூபாய் சம்பாதிப்பதாகவும் ரமேஷையும் அதே போல செய்யுமாறும் அந்த தொலைபேசி உரையாடலில் வலியுறுத்துகிறார். சஞ்சய்க்கும் பேமெண்ட் போகுது சார், நீங்க தெரியாது உங்களுக்கு? தெரியாது சார் எனக்கு. மருத்துவமனையின் மார்க்கெட்டிங் அதிகாரி மகேந்திரனை நேரடியாக நமது செய்தியாளர் தொடர்பு கொண்டு ஆம்புலன்ஸ் டிரைவர் போல பேசினார். அப்போது நோயாளிகளை கொண்டு வந்து கொடுங்கள், பிறகு கலந்து ஆலோசித்துக் கொள்ளலாம் என மகேந்திரன் பதிலளித்துள்ளார். இல்ல இல்ல, நீங்க உங்களுக்கு எமர்ஜென்சி பேஷண்ட்டுக்கு வந்தாங்கன்னா நீங்க கொஞ்சம் பாருங்க. மற்றபடி இந்த ஏஆர்எஸ் இதெல்லாம் வந்து வந்து என்னன்னா அதெல்லாம் இப்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்க சார். அப்படிங்களா? ஆமா, எமர்ஜென்சி கேஸ்லாம் சார், எமர்ஜென்சி கேஸ் தான் எல்லாமே. ஏன்னா நம்ம பல்லாவரத்துல நாங்க பெரும்பாலும் வரைக்கும் கூட்டு வரணும் சார், அதுக்காக தான். அது ரொம்ப ரிஸ்கி. இல்ல இல்ல, அதான் நீங்க வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பார்வதி இந்த இடத்துல கொண்டு போவீங்க. ஆமா சார். பார்வதியில அங்க ஆட்டோமேட்டிக் அங்க இருந்து ஆம்புலன்ஸ் வந்து வந்துடும் பேஷண்ட். சரிங்க சார். இப்ப நான் எது பேஷண்ட் கொண்டு வாங்க அவங்க எல்லாம் கன்சல்ட் பண்ணலாம் சரிங்களா? இல்ல எவ்வளவு கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சாலும் சார், அதுக்கு நான் பேசி இல்லாம இருந்தா சார் கூப்பிட்டேன். இல்ல இல்ல, அது வந்து சொல்ல முடியாது. நீங்க பேஷண்ட் எமர்ஜென்சி கொண்டு வாங்க சார், நான் அதுக்கப்புறம் கன்சல்ட் பண்ணலாம். குரோம்பேட்டையில் உள்ள பார்வதி, தாம்பரத்தில் உள்ள ஹிந்து மிஷன் போன்ற தனியார் மருத்துவமனைகளும் கமிஷன் கொடுத்து நோயாளிகளை அழைத்து வர சொல்வதாக தாம்பரம் பகுதி 108 ஆம்புலன்ஸ் பொறுப்பாளர் சஞ்சய் அதிர்ச்சி தகவலை நம்மிடம் பகிர்ந்து கொண்டுள்ளார். நீ என் பேர் சொல்றீங்களா? அதை சொல்றேன். நான் என்ன வாங்குறேன்னா, அந்த சைட்ல நிறைய நான் இந்த ஹாஸ்பிட்டல் சொல்றீங்களா, அது எனக்கு தெரியாது. அந்த சைட்ல இந்த பார்வதி ஹிந்து மிஷன் அதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அதுவும் கம்ப்ளைண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க, யார் ரிட்டன் லெட்டர் எழுதி தரல எனக்கு. ரிட்டன் லெட்டர் எழுதி தர சொல்லி கேட்டு ஒருத்தர் ஃபுல்லா கார்னர் பண்ணி கேட்டாலும் கடைசி நேரத்துல அவங்க என்ன மைண்ட் மாறிட்டாங்க, எழுதி தரல. அதனால விட்டாச்சு. ஆனா நிறைய சீனியர்ஸ் எல்லாம் மாத்தி மாத்தி போட்டு ஃபுல் ஸ்டிக் பண்ணி விட்டாச்சு. ஏன்னா நான் ஸ்டிக் பண்ணி தான் அந்த டிரைவ் போகலாம் சொல்லிட்டு அவன் அடி வாங்கிட்டு. இது மட்டுமின்றி ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களும் உடன் செல்லும் உதவியாளரும் இடைத்தரகர் போல் செயல்பட்டதும் தெரிய வந்துள்ளது.
பல தனியார் மருத்துவமனைகள் கமிஷன் பேரத்தை நெட்வொர்க் போல செயல்படுத்தி வருவது நியூஸ் 18 தமிழ்நாடு கள ஆய்வில் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. இதனால் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டிய நோயாளிகள் கூட வஞ்சகமாக தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பணம் பறிக்கும் வேலைகள் நடைபெற்று வருகின்றன.